ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 410, 751 அண்ட் 1030, லீவிங் அ ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் அப்படின்னாலே HCF கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். கிரேட்டஸ்ட், ஹையஸ்ட், ஹையஸ்ட் மீனிங் எதெல்லாம் சொல்லுதோ பார்க்கணும். அப்போ ஹையஸ்ட் மீனிங் HCF தான் சொல்லுது. இந்த மூணு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நம்ம போன வீடியோவில் தான் LCM, HCFலாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பார்த்தோம். மிஸ் பண்ணவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ஓகே? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீவிங் அஸ் ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ். டைரெக்டாக இது மூணுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க, மூணுத்துலேயுமே 7 ரிமைண்டர் விடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மூணு தோடலிருந்தும் 7 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இது மூணுத்து கூடையுமே 7 வந்து மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சருக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும். 410லேருந்து 7 போணுச்சுன்னா 403 வரும். 751லேருந்து 7 போச்சுன்னா 746 வரும். 1030லேருந்து 7 போணுச்சுன்னா 1023 வரும். கரெக்டுங்களா? ஓகே, இல்லை இங்கே வந்து 746 வராது, 744 வரும். கரெக்டுங்களா? ஓகே, எஸ். இப்போ இது மூணுத்துக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ HCF கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 403, 744, 1023 தனித்தனியாக எல் போடலாம், இல்லை சேர்த்து மூணுமே எந்த டேபிளால் டிவைட் ஆகுதுன்னு கூட போடலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூணுத்தையும் சேர்த்து போடும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது மூணுமே எந்த டேபிளில் டிவைட் ஆகுதோ அந்த டேபிள் தான் எடுக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? மூணுமே எந்த டேபிளால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸால் தான் போடணும். ஓகே, சரி. இப்போ இது மூணுமே எந்த டேபிளால் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 2 இது மட்டும்தான் வரும். இது ரெண்டும் வராது, அப்போ 2 பண்ண முடியாது. அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இது ஆகுமான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஆட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 7 வருதுங்களா? அப்போ 7 த்ரீ டேபிளில் வராது. அப்போ இதுவும் 3 டேபிளில் வராதுன்னு அர்த்தம். ஒன்று வரலனாலே மீதி எல்லாம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் விட்டுருங்க, 3 விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 எதுவுமே வராது. ஏன்னா 5 டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா 5 முடிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். இப்போ அடுத்து 7. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போது இந்த மாதிரி சேர்த்து போடும் போது இந்த பிரச்சனை இருக்குது. மூணுமே ஒரே டேபிளில் டிவைட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். 403 தனியாக, 744 தனியாக, 1023 தனியாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக கண்டுபிடிப்போம். இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 2 டேபிளில் வராது. டிவிசிபிலிட்டி ரூல்லாம் தெரியும் இல்லையா, 2 டேபிளில் டிவைட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் நம்பர், முடிகிற நம்பர் வந்து ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கணும். 0, 2, 4, 6, 8 இதிலெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த நம்பர் வந்து 2 டேபிளில் வரும்னு அர்த்தம். அடுத்து வந்து 3 டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பாருங்கள், 4+0 4, அந்த 4+3 7. ஆட் பண்ணி வர நம்பர் 3 டேபிளில் வந்துச்சுன்னா இந்த நம்பரும் 3 டேபிளில் வரும்னு அர்த்தம். இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், சரிங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சாலே போதும். 2-க்கும் 3-க்கும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். 5 தான் ஈஸி இல்லையா? 5 என்னது, லாஸ்ட் நம்பர் வந்து 0 இல்லைனா 5. ஏன்னா 5 டேபிளில் 0, 5 தான் வரும் லாஸ்ட் நம்பர். அதனால் லாஸ்ட் நம்பர் வந்து 0 or 5 முடிஞ்சதுனாலே அது 5 டேபிளில் வரும்னு அர்த்தம். ஸோ இது மூணும் தெரிஞ்சாலே போதும். மற்றபடி வேறு மீதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே இது ஒர்க் அவுட் ஆகலை. 2 டேபிளையும் வராது, 3 டேபிளையும் வராது, 5 டேபிளையும் வராது. 7 டிவைட் பண்ணி பார்க்கணும். 7 வருதுன்னா நம்ம 403 7 டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 7 5 35 பேலன்ஸ் வந்து 5 53. இதெல்லாம் 7 டேபிளில் வராது. ஸோ இது என்ன டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா 13 டேபிளில் வரும். ஸோ 403 இப்போ நம்ம 13 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 13 டேபிளில் 40 எத்தனை தடவை வரும்னா 3 டைம்ஸ் வரும் இல்லையா? 3 3 39, பேலன்ஸ் 1 13. ஸோ 13 1 13. ஸோ இது வந்து 31 டைம்ஸ் வருது. இதுக்கப்புறம் இது 31 டேபிளில் தான் வரும். ஏன்னா 31 ப்ரைம் நம்பர். அடுத்து இது வந்து 2 டேபிளில் வரும். ஏன்னா 4 முடிஞ்சிருக்குல. 2 2s are 6, பேலன்ஸ் 1 14, 2 7s are 14, 2 2s are 4. மறுபடியும் இது வந்து 2 டேபிளில் வரும். 2 1s are 2, பேலன்ஸ் 1 6 17, 2 8s are 16, பேலன்ஸ் 1 12, 2 6s are 12. மறுபடியும் இந்த 2 டேபிளில் வரும். 2 9s are 18, 2 3s are 6. இது பார்த்திங்கன்னா நம்ம 13 டேபிளில் வராதா? 13 டேபிள் வேணாம், 31 டேபிளில் போட்டு பார்ப்போமா?
இப்போ நம்ம டைரெக்டாக போட்டோம்ல 39, ஆ இது 3 டேபிளில் கூட வரும், 3 3s are 9, 3 1s are 3, 3 டேபிள். ஸோ இது 31ங்கிறது ப்ரைம் நம்பருங்கிறதுனால கடைசியாக 31 டேபிளில் தான் இது வரும். இப்போ அடுத்து 1000, இங்கே இடம் இல்லை இங்கே போடுறேன், 1023 பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணி இது 2 டேபிளில் வராது கண்டிப்பாக, ஏன்னா முடிஞ்ச நம்பர் 3ல முடிஞ்சிருக்கு. இது 3 டேபிளில் வருதான்னு பார்க்க போகிறோம். 1 plus 2 3 3 plus 3 6, ஸோ 6 3 டேபிளில் வரும்னா இதுவும் 3 டேபிளில் வரும். 3 3s are 9, balance 1 12, 3 4s are 12, 3 1s are 3. இது அடுத்தது வந்து இப்போ 3 டேபிளில் வராது, ஏன்னா ஆட் பண்ணால் 8 தான் வருது. அடுத்து என்ன டேபிள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்னா 5 டேபிளையும் வராது. 7 டேபிளில் வருதான்னு பார்க்கலாமா. 7 3s are 28, 7 4s are 28, பேலன்ஸ் வந்து 6 வரும், வராது, 7 டேபிளையும் வராது. ஸோ நம்ம அடுத்து இது இது இந்த எல்லாத்துலேயும் 31 13 வருது, 13 இது வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ, சரிங்களா. ஸோ 341 வந்து 13 டேபிள், 13 2s are 26, பேலன்ஸ் வந்து 4 8 வரும், ஸோ 81. 7s are வருதா, 7 3s are 21, இல்லை வராது. 5 3 13 into 18 பேலன்ஸ் 17 வராது, இது 13 டேபிளில் வராது. அப்போ கண்டிப்பாக 31 டேபிளில் தான் வரும்னு அர்த்தம். 31 டிவைட் பண்ணி பார்க்கலாம், 341 31, 31 1s are 31, பேலன்ஸ் 3, எஸ் 31 டேபிளில் வருது. அப்போ அடுத்து 11 1. இப்போ இந்த மாதிரி ஏன் தனித்தனியாக போட்டிருக்கோன்னா, இது ஒன்று ஒன்று ஒரு டேபிளில் போகுது பார்த்தீங்களா. இது மூணுத்துக்கும் என்ன காமன் டேபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 13 31, இங்கேயும் 31 இருக்குது, இங்கேயும் 31 இருக்குது, இங்கேயும் 31 இருக்குது. அப்போ மூணுத்துக்கும் காமனான டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31. அப்போ HCF வந்து என்னது இந்த சம்முக்கு 31 அர்த்தம். இப்போ அடுத்து வந்து இங்கே இங்கெல்லாம் 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை இல்லையா, அதனால் அது நம்ம காமனே எடுக்க முடியாது. ஸோ HCFனா மூணுத்துலேயும் வரணும், மூணுத்துலேயும் ஒரே நம்பரால் எதால் டிவைட் ஆகுனா 31. அப்போ இந்த சம்முக்கு HCF பார்த்தீங்கன்னா 31. ஸோ லீவிங் த ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ்ன்னு சொன்னதுனால 7 வந்து நம்ம எல்லாத்துக்கூட மைனஸ் பண்ணிவிட்டு வர நம்பரோட HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCF இந்த மாதிரி கம்பைன்டு போட்டால் மூணுமே 31 டேபிளால் வரும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி போட்டால் நம்ம கஷ்டமாக இருக்கும்னு தான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.